பல சீனி கேப்ஸு எப்படி போய் இப்போது நடக்கும்பாப்போ கேப்ஸில் என்ன கட்டுறாங்கன்னா பொண்ணை கௌதம் இப்போ ஃபோன் பண்ணுறாங்க ஏன்னா சார் அங்கே வரலையா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கௌதம் சொல்கிறாரு அவங்க தங்கச்சி வீட்டுக்காருக்கு ரொம்ப முடியாமல் இருந்துச்சு அவர் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோம்னா பொண்ணை அதிர்ச்சியாக கட்டுறாங்க அவங்கிட்ட பார்த்தா ராஜபாண்டே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க அப்படியே ஆப்ரேஷன் தேட்டருக்கும் கூப்பிட்டு போயிடறாங்க துளசி எம்பி பதட்டமாகவே இருக்காங்க உடனே சின்ரஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க ஏன்னா நீ எங்கன்னு இருக்கேன உடனே உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க சின்ட்ராஸ் அடிப்பட்டதோட பேச முடியாமல் துளசிட்ட பேசிட்டு இருக்காம காட்டுறாங்க இன்றைக்கி நான் விப்சை இப்படி தான் போது அது மட்டும் இல்லாமல் வானத்த போல சீரியல் இந்த வாரத்தோட முடியுதுன்னு அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அடுத்த வாரத்துலேருந்து இதே டைமில் மூன்று முடிச்சு சீரியல் போட போகிறாங்க வானத்தை போல சீரியலுக்காக தான் இந்த சேனலே ஃபஸ்ட்டு ஆரமித்து அது நல்லா வீசும் போய்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளாகவே இந்த சீரியல் கொஞ்சம் அடிச்சிச்சு அது நமக்கே நல்லாவே தெரியும் எப்படா முடியும்னு நினைக்கிற அளவுக்குலாம் கொண்டு போயிட்டாங்க இப்போ ஒரு வழியாக சீரியல் போகுது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னா வானத்தப்போல் சீரியல் ரிவ்யூன்னு சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக நான் போகிட்டு இருக்கேன் இனிமேல் வானத்தை சீரியல் சீரிய ரிவியூவே போட வாய்ப்பே இருக்காது அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது இனிமேல் சீரியல் ரிவ்யூ போடலாமா இல்லை போடாமல் அப்படியே விட்டுருலாமான்னு எனக்குள்ளேயே சோசனைலாம் வந்துக்கிட்டு இருக்கு நான் என்ன மாதிரியான வீடியோ போட்டால் உங்களுக்கு பிடிக்குமோ அதை கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் அதை ஃபாலோ பண்ணலான் இருக்கேன் இன்னொரு அப்டேட்டோடு சந்திக்கிறேன் பாபாய்